16/1/2023 திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் மாலை 7:22 வரை கிருஷ்ணபக்ஷ நவமி திதி யோகம் திருதியை கரணம் தைத்துலை காலை 6:35 சூரிய உதயம். இன்று மேஷ ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை. பணம் செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. இன்று சிவ வழிபாடு உங்களுக்கு உகந்த வழிபாடாக நல்ல நாளாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. ரிஷப ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு முயற்சி கவனம் தேவை. கணவன் மனைவி உறவில் கவனம் தேவை. பெருமாள் வழிபாடு உங்களுக்கு உகந்த நல்ல அருளை கொடுக்கக்கூடிய வரமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. மிதுன ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு தொழில் மூலம் வருமானம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொழிலில் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கடனில் கவனம் தேவை. லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட உங்கள் வாழ்க்கை வளமாகும். கடகராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட உங்கள் வாழ்க்கை வளமாகும். தொழிலில் விரயம் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது. இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்க வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு வண்டி வாகனத்தில் மிகவும் கவனம் தேவை. குலதெய்வ அனுகிரகம் இஷ்ட தெய்வ அனுகிரகம் இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். இன்று கன்னி ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு முயற்சியில் கவனம் தேவை. இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு உகந்த வழிபாடாக இருக்கும். குருவாயூரப்பனை வணங்குவது நல்லது. துலாராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. இஷ்ட தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருப்பதற்குண்டான நல்ல விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது. தொழிலில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. மன மகிழ்ச்சியான நல்ல நாள். விருச்சிக ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுக்காக நீங்கள் செலவு செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மகிழ்ச்சியான செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அடுத்து அட்சய ராசி தனுசு ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு விரயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது. கணவன் மனைவி உறவில் நல்ல இணக்கம் இருக்கும். இன்று உங்களுக்கு நல்ல நாள் என்பதில் ஐயமில்லை. அடுத்து மகர ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வண்டி வாகனம் டிரைவ் செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவி உறவில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்தது கும்பராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் மூலம் கடன் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அடுத்து அட்சய ராசி மீனராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு உங்களுக்கு பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குறைவு இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் தென்படுகிறது. இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அருளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். லக்ஷ்மி வழிபாடு உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலனை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முத்துமாரியம்மன். நன்றி. வணக்கம்.